வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒளியலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பீர்க்கங்காய், அதாவது ஸ்பாஞ்ச் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீர்க்கங்காயை பயன்படுத்தி நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காயெல்லாம் பொதுவாக என்ன செய்வாங்க, தோலெல்லாம் சீவி தூர போட்டுட்டு காயை மட்டும் சமைப்பாங்க. ஆனால் இந்த தோலை நம்ம இப்போ எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இந்த தோலை பயன்படுத்தி ஒரு அருமையான துவையல் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பீர்க்கங்காய் எடுத்துட்டிங்கன்னா அது மேலே இருக்கிற காம்பு வெட்டிடலாம், கிழையும் வெட்டிடலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முனையில் இந்த மாதிரி நார் இருக்கும், இதை வந்து இப்படி ஒரு பீலர் வச்சுருக்கீங்கன்னா அதை இப்படி சீவுங்க. இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த நார் வந்துடும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் முத்தி போன மாதிரி இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஒவ்வொரு கார்னரை நீங்கள் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இந்த நாரெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நார் சீவறதுக்கு முன்னாடி கழுவிக்கோங்க நல்லா. இப்போ இங்கே இருக்கிற தோலை தான் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தோலை வந்து ஒவ்வொரு இதில் இருந்தும் நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோலையுமே சிலர் சமைக்க மாட்டாங்க, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் சத்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் உடலுக்கு ரொம்ப நல்லது. ஃபைல்ஸ் ப்ராப்ளம், மூலவியாதிலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம். பிரண்டை இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகப்படியான நார் சத்து இருக்குது, இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சுக்க போகிறேன். நான் வந்து இந்த நாலு காயும் தோல் சீவி எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே போட்டு வதக்கி எடுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி போர்டில் வச்சுட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வதக்கி எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தத்தையும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வதக்கி துவையில் அரைச்சிக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பீர்க்கங்காய். இதை வந்து நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரே காயில் ரெண்டு விதமான நம்ம சமையலை செய்யலாம். ஒன்று தோலை துவையலாகவும் காயை சாம்பாராகவும் வைக்கலாம். இந்த சாம்பாருக்காக நான் எடுத்துருக்கிறது ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. சாம்பாருக்கு இப்போ கடுகு உளுந்து கலவை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூடவே நம்ம வச்சுருக்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பாருங்கிறதுனால இந்த கட்டி பெருங்காயத்தை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வளர்ந்துட்டோம். வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். காய் நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கியிருக்கு. இப்போ இதுக்கு சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு போட்டோன்னா காய் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். உப்பு சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் காயை வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய் தூள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க சாம்பார் பொடி. நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த அளவுக்கு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வந்து வேறு எதுவும் எந்த பொடியும் சேர்க்க போகிறதில்ல. இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதில் தனியாத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இந்த மாதிரி பல வகையான ஜீரகத்தூள், அந்த தூள் இது மாதிரிலாம் தனித்தனியாக சேர்க்காமல் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சாம்பார் பொடின்னு ஒன்று அரைச்சி வச்சுட்டாக்கா இதையே நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த பொடியை நான் உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன். அவ்வளோதான், சாம்பார் பொடி சேர்த்து நம்ம பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பருப்பு வந்து நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தாச்சு நம்ம சாம்பாருக்கு.
இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். பருப்பெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு கொதி மாதிரி வரட்டும். இதை மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ பருப்பு சேர்த்து நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன், எலுமிச்சம்பழம் அளவுக்கு, அவ்வளோதான். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான தண்ணீரை சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவையாக இருக்கா சேர்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். அதை நம்ம வேறு எதுக்கு மாற்றியாச்சு. இப்போ பீர்க்கங்காய் துவையல் செய்யலாம். அதுக்கு வேறு ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் அந்த ஸ்டவ்வில் கொதிக்கட்டும். துவையலுக்காக நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 10 மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பாதி அளவு எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 6-7 துண்டுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். பொதுவாக நம்ம துவையில் வந்து நல்லெண்ணெய்லாம் செய்தோன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம இந்த தோலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரண்டு துவையல் போட்டிருப்பேன், அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி இது மாடலில் தான் நம்ம இப்போதையும் செய்ய போகிறோம். இந்த எண்ணெயில் நல்லா இந்த தோல் வதங்கட்டும், இல்லாட்டி இந்த பச்சை வாசனை நல்லா இருக்காது. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இந்த தோல் பீர்க்கங்காயோட தோல் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சைடில் காஞ்ச மாதிரி நல்லா வரங்கியிருக்கு. ஆனால் தீய விட்டுறாதீங்க. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். எடுக்கிற நேரத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த கொத்தவரங்காயோட இந்த கொத்தமல்லி சேர்த்து வதக்கும் பொழுது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். மன்னிக்கணும், கொத்தவரங்காய் சொல்லிட்டேன், இது பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் தோலோடு நம்ம இப்போ புதினா சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். 1 நிமிஷம்தான் நம்ம இப்போ இந்த கொத்தமல்லி வதக்கியிருக்கோம். இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே சட்டியில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாயும் நம்ம வச்சுருக்கிற உளுந்தும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுக்கணும். உளுந்தும் காஞ்ச மிளகாயும் வறுத்தாச்சு. இப்போ இதில் வச்சுருக்கிற கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லியும் இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா திரட்டிடுங்க கடைசியில். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு 1¼ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இவ்வளோதான் நம்மளுடைய சுவையான பீர்க்கங்காய், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான துவையல் நல்லா நம்ம ரெடியாக போகுது. இப்போ இதோடைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை ஆற வச்சு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கொதிக்குது, நல்ல மணம் வருது. கடைசியாக இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கிறேன் சாம்பாருக்கு. சாம்பாருக்கு எப்போவுமே கடைசியில் கொத்தமல்லி தூவிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதே சமயத்தில் அதோடைய தோலை வந்து நம்ம இங்கே துவையலாகவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த துவையில் மாற்றிக்கலாம் பாருங்கள். ரொம்ப இது வந்து மையை அரைக்க முடியாது, ஏன்னா தோல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்மளுடைய துவையலும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி
நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு ஒரு முறை சுவைச்சு பார்த்தீங்கன்னாக்கா இனிமே நீங்கள் வந்து இந்த பீர்க்கங்காயோடைய தோலை தூக்கி போடவே மாட்டீங்க. இது உடலுக்கும் ஆரோக்கியம். இது மாதிரி நல்லா மண்பானையில் மண் சட்டியில் பயன்படுத்தி சமைச்சு பாருங்கள். ஆரோக்கிய வாழ்வை வாழலாம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.